வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளியறிணா. ரசித்து சமைப்போம், சுவையல் அணிவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட். அதாவது நம்ம வேஸ்ட்னு தூக்கி போடுற பொருள்லேருந்து ஒரு ஸ்வீட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது அல்வா. நான் எதில் பண்ணினேன் அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. நம்ம தர்பூசணி இருக்கு இல்லையா வேஸ்ட், அதை சாப்பிட்டுட்டு அந்த கீழே அந்த தோலில் வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நீர் சத்து, அந்த பழத்துலேயும் நீர் சத்து இருக்குது, அந்த தோல்லையும் நீர் சத்து இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி பாருங்கள், கீழே அதுலேயே இருக்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி இதை எடுத்திருக்கேன். இதில் வந்து தோசை செய்யலாம், கூட்டு செய்யலாம், அல்வா செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி அல்வா செஞ்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம், மிக்சிலையும் அடிச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி சூப்பராக இருக்குது, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம அந்த மிக்சியில் அடித்ததை வந்து பாத்திரத்தில் சேர்த்துருங்க. அந்த நம்ம நார்மலாக வேகிற பதம் வந்து நமக்கு தெரியும், அந்த காய் வந்து அந்த தண்ணி சத்துலாம் வந்து இஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கப்பு சுகர் வந்து இதில் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி சுகர் போட்டதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சுகர் வந்து ஒரு கப் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து அதாவது இந்த திக்காக வரணுங்கிறதுக்காண்டி வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிகிட்டே வரணும். நல்லா இறுக்கி உங்களுக்கு வந்து ஒரு அல்வா பதம் வந்து வந்துடும். அப்புறம் கலருக்கு வந்து நீங்கள் வந்து கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணுமோ, எல்லோ வேணும்னா எல்லோ, வந்து நமக்கு வந்து அந்த அல்வா கலர் வேணும் அப்படின்னா வந்து ரெட்டில் வந்து நான் வந்து கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தாகத்தை தணிக்கக்கூடியது வந்து இந்த தர்பூசணி. அதில் அந்த நம்ம அந்த தோலையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அல்வா செய்கிறப்ப அதோட வந்து எல்லா சத்துமே நமக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணால் போதும். நான் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். கிண்டிட்டு பாருங்கள், அல்வா நல்லா சுருண்டு வந்துடுச்சு. பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வரும், அது மாதிரி கரெக்டாக அந்த வெந்த அல்வா பதம் வந்துடும். நம்ம என்ன பண்ணிடலன்னா இறக்கிடலாம். வந்து டோட்டலாகவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் அது செய்கிறதுக்கே. நீங்களும் இனிமேல் தர்பூசணி வாங்கினா சாப்பிட்டு தூக்கி போடாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். உடனே சொல்லணும் கூட இல்லை, செஞ்சு பார்த்துட்டு கூட சொல்லலாம். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.